சைதாப்பேட்டை கிழக்கு ஜோன் சாலையில் இருக்கிற இந்த பெட்ரோல் பங்கின் கூரை சரிந்து விழுந்து ஒரு 7 பேர் அளவுக்கு பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். அதில் ஒரு 4 பேர் காயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 3 பேர் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு 30 வயது மதிக்கத்தக்க இளைஞர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில், அதாவது அங்கே மருத்துவமனைக்கு போனவுடன் அவர் உயிர் பிரிந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு இறப்பு நேர்ந்திருக்கிறது. 7 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இப்பொழுது இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சிஇஓவிடத்தில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறோம். இப்போ நெடுஞ்சாலைத்துறையோ மாநகராட்சியோ எலக்ட்ரிக் கட்டர்களை வைத்து இதை துண்டித்தால் அதிலிருந்து பறக்கும் நெருப்பு துளிகள், இந்த பெட்ரோல் பங்க் என்பதாலும் இந்த பெட்ரோல் வந்து ஸ்டாக் இருக்கும் என்பதாலும் அந்த நெருப்பு துகள்கள் அது மேல் எதனாப்பட்ட பெரிய விபத்து நேரும். எனவே அந்த பணியை நாம் செய்ய வேண்டாம் என்று மற்ற துறைகளை தடுத்திருக்கிறோம். இது ஹேண்ட் கட்டரில் பண்ணாலும் சரி, இல்லை எலக்ட்ரிக் கட்டரில் பண்ணாலுமே இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நம்முடைய தீயணைப்புத்துறையும் காவல்துறையும் இதை தூக்கி கிரேன் வைத்து தூக்கி பார்த்து இதன் அடியில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் இதன் அடியில் யாரும் இல்லை. இப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகங்களுடன் பேசியிருக்கிறேன். ராயப்பேட்டை மருத்துவமனையை சேர்ந்த மணி ஆரம்ப அவர்களிடத்திலும், கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையின் இயக்குநர் பாரதசாரதி அவர்களிடத்திலும், சைதாப்பேட்டை மருத்துவமனையின் இயக்குநரிடத்திலும் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கு தக்க சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இறப்பு மட்டும் ஒன்று வருத்தத்தை அளிக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது ஒரு யாருன்னு தெரியல. இப்போ இங்க சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பெட்ரோல் பங்க்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணுவோங்க, இல்லைன்னா ஐஓசிஎல்ல அந்த சிஇஓ கையில சொல்லியிருக்கிறோம். அவருக்கே தெரியல. இப்போ இந்த இன்சிடென்ட் இது வரைக்கும் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்போ அவருக்கு சொல்லி வேற யாராவது அதிகாரிகளை உடனடியாக ஐஓசிஎல்ல இருந்து வர சொல்லியிருக்கிறோம். இப்போ அவங்க வந்தாதான் இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான வழியினை அவர்கள் தான் அது எடுப்பது சரியாக இருக்கும். அந்த வகையில் அவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மாநகராட்சியோ நெடுஞ்சாலைத்துறையோ மற்ற எந்த துறைகளுடைய உதவி வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகளை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, எல்லாமே இந்த அதாவது மைனர் இன்ஜுரிஸ் தான். பெரிய அளவிலான அந்த பாதிப்புகள் யாருக்கும் இல்லை. ஒரு இறப்பு மட்டும் வருத்தத்தை அளிக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ் வந்து தீவிரமாக கண்காணிக்க அரசு சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுறது ரொம்ப அவசியமான ஒரு தருணமாக இதை பார்க்கறதுக்கு. இல்லை, அதாவது இது வந்து ஒரு இதுவரை நடக்காத ஒரு விஷயம். இப்போ அந்த ரெண்டு தூண்டில் மட்டுமே அதை தாங்கி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு 16-17 ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட ஒன்று. இப்போ சம்பந்தப்பட்ட எந்த நிர்வாகமாக இருந்தாலும், பெட்ரோல் பங்காக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்ட்ரென்தனிங் இருக்காங்கிறத அப்பப்போ ஆராய்ந்து கொள்வது நல்லது. வியாபார நிறுவனங்களாக இருந்தாலும், தொழில் ரீதியான அமைப்புகளாக இருந்தாலும், வீடுகளாகவே இருந்தாலும் கூட ஸ்ட்ரக்சர் அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இது ஒரு ரிமூவ் பண்றதுங்கிறது ஐஓசிஎல் வந்தா மட்டும்தான். ஐஓசிஎல் இதை ரிமூவ் பண்றதுக்கான அந்த நடவடிக்கைகளை அவர்கள் தான் எடுக்க வேண்டும். மற்ற துறையினர் இதை கட் பண்ணும்போது ஹேண்ட் கட்டிங்கோ இல்ல எலக்ட்ரிக் கட்டிங்கோ பண்ணும்போது அதிலிருந்து வர்ற ஸ்பார்க் வந்து இங்க பெட்ரோல் ஸ்டாக் இருக்கிறதால ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதால் மற்ற துறையினர் அவர்கள் வந்து ஏதாவது உதவி கேட்டால் செய்யலாம் என்று காத்திருக்கிறார்கள். ஐஓசிஎல் சிஓ இடத்தில் பேசியிருக்கிறோம். அவர் உடனடியாக அதிகாரிகளை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.